சீசன் 3 எபிசோட் 4 ஓபன் பண்ணால் ஒரு மானை காட்டுறாங்க. அந்த மான் அப்படியே நம்மளை திரும்பி பார்க்குது. அது திரும்பி பார்த்தோன்னே ஷெல்பி பாய்ஸ் அங்கே இருக்காங்க, அதை ஹண்ட் பண்ணுறாங்க. ஷெல்பி பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த மானை வேட்டையாடிட்டாங்க. அந்த மானை இப்போ சமைச்சு சாப்பிட போகிறாங்க. அப்போது அங்கே உக்காந்துட்டு இருக்க ஷெல்பி பாய்ஸ் கிட்ட தாமஸ் ஷெல்பி ஒரு லெட்டரை கொடுக்குறாரு. நம்மளோட அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவரோட அப்பாவை யாரோ சில நபர்கள் சுட்டு கொண்டுட்டாங்க பாஸ்டன், அதாவது அமெரிக்காலன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருக்கிட்டையும் இப்போ தாமஸ் ஷெல்பி நம்ம இப்போ ஒரு ராபரியே பண்ண போகிறோம், அதுக்கான பிளானை இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. இதே சமயத்தில் ஒரு சர்ச்சுக்கு ஆன்பாலி வந்து குடிச்சிட்டு போகிறாங்க. குடிச்சிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஃபாதர் கிட்ட நான் கன்ஃபெஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த கன்ஃபெஷன் ரூமுக்கும் போகிறாங்க. ஆன்பாலி போதையில் உளர ஆரம்பிக்கிறாங்க எல்லா உண்மையும். நான் ஒரு ஆளை கொலை பண்ணிட்டேன், அதுக்கு எனக்கு பாவ மன்னிப்பு வேணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டுருக்காங்க. அதாவது மேஜர் கேம்பில் அவங்க தான் கொலை பண்ணாங்களே, ஸோ அதனால தான். அது மட்டும் இல்லாமல் இனிமேல்ட்டும் ஒரு கொலை நாங்கள் பண்ண போகிறோம், அந்த ஆள் ஒரு ஹோலி மேன், அவன் ஒரு ப்ரீஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஆன்பாலி சொல்கிறாங்க. ஸோ கடவுள் என்னை மன்னிப்பாரான்னு சொல்லிட்டு ஆன்பாலி கேட்குறாங்க. ஸோ இப்போ ஆன்பாலி அவங்களோட ஆஃபீஸுக்கு வராங்க. அங்கே இருக்கிற லாக்கரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்க போதையில் இருக்கிறதால அந்த லாக்கரை அவங்களால ஓப்பனே பண்ண முடியல. அதனால லிசி ஸ்டாக் வராங்க. லிசி ஸ்டாக் அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி தராங்க. ஆன்பாலி அங்கேருந்து கொஞ்சம் பணத்தை கொண்டு போகிறாங்க. அப்போ லிசி ஸ்டாக் தான் எப்படி முன்னே தாமஸ் ஷெல்பி கிட்ட ரொம்பவே க்ளோஸாக இருந்தாங்களோ இப்போவும் அந்த மாதிரி க்ளோஸாக அடிக்கடிக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எஸ்மேவும் அங்கே தான் இருக்காங்க. எஸ்மே வந்து 5 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இப்போ தாமஸ் ஷெல்பியை காட்டுறாங்க. தாமஸ் ஷெல்பி அந்த பிளானை சொல்லிட்டாரு. இந்த பிளானை நம்ம பண்ணிட்டோன்னே இதுதான் லாஸ்ட் ஜாப், இதுக்கப்புறம் நம்ம கம்பெனியை நம்ம லீகலாக கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஏன்னா அதுதான் கிரேஸோட கடைசி ஆசைன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவர் சொல்லும் போது ஆர்த்தர் ஷெல்பியோ நானும் ஒரு ப்ராமிஸை மேக் பண்ணியிருக்கேன் லிண்டாக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது இந்த ஜாபை முடிச்சுட்டு ஆர்த்தர் ஷெல்பியோ ஒரு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. இப்போ கேம்லிங் டென்ல எல்லா பெண்களுமே இருக்காங்க. இப்போ அந்த கேம்லிங் டென்னுக்கு லிண்டா வந்து வராங்க. லிண்டா வந்துட்டு புல்ட்ரிங்ன்ற ஒரு இடத்துல வந்து போராட்டம் நடக்க போகுது. அதில் எல்லா விமனுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. விமனுக்கும் மென்னுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரைக்கர் ஜெஸி ஈடன்ற ஒரு பெண் வந்து லீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற பெண்களும் ஷெல்பி பாய்ஸ் வந்து தங்களை வந்து டாமினன்ஸ் பண்ணுறதா நினைக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அந்த ஸ்ட்ரைக்கில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே கிளம்புறாங்க. அடுத்த சீனை காட்டுறாங்க. தாமஸ் ஷெல்பி தன்னோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே டச்சஸ் தடையானா உட்காந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு ப்ரூஃப் வேணும், ஃபாதர் ஹியூக்ஸ் வந்து ஒரு துரோகின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு தாமஸ் ஷெல்பி நான் தான் சொல்கிறல்ல அவன் ஒரு ட்ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது அந்த இடத்துக்கு அந்த வீட்டுக்கு ஜான் ஷெல்பி வந்து வராரு. ஜான் ஷெல்பி வந்துட்டு இந்த மாதிரி பாலி எஸ்மே லிசி எல்லாருமே ஸ்ட்ரைக்குக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதை கேட்குற தாமஸ் ஷெல்பி லிண்டாவும் அவங்க கூட போனாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜான் ஷெல்பி ஆமான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது தாமஸ் ஷெல்பி இது எல்லாமே லிண்டாவோட பிளானாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தாமஸ் ஷெல்பி டச்சஸ் டாட்டியானாவோட காரை பஞ்சர் பண்ண சொல்கிறாரு ஜான் ஷெல்பி கிட்ட, டச்சஸ் டாட்டியானா முன்னாடியே. எதுக்குன்னு பார்த்தோன்னா அப்போ தான் டச்சஸ் டாட்டியானா தாமஸ் ஷெல்பியோட இந்த வீட்டிலே இன்னைக்கு தங்க முடியும். ஸோ ஜான் ஷெல்பியும் காரை பஞ்சர் பண்ணி விட்டு கேம்பிளிங் டென்னுக்கு போகிறாரு. அங்கே எஸ்மே இருக்காங்க. எஸ்மே அந்த லாக்கர்லேருந்து நிறையவே காசுலாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்க்குற ஜான் ஷெல்பி எஸ்மேவை பிடிச்சி, நீ கொக்கைன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, உனக்கு குழந்தை பிறக்க போது அது இருக்கமாச்சு கொக்கைனை யூஸ் பண்ணாமல் இருன்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டுருக்காரு. இதுதான் நான் பண்ண போகிற கடைசி ஜாப், இதுக்கப்புறம் எனக்கு நிறையவே காசு வரும், நம்ம ஒரு புது வீட்டை தனியாக ஒரு இடத்துல வாங்கலாம், நம்ம இனிமேல்ட்டு ஒரு புது லைஃபை அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜான் ஷெல்பி சொல்கிறாரு. அந்த நாள் ராத்திரியும் ஆகுது. டச்சஸ் டாட்டியானா தாமஸ் ஷெல்பியோட வீட்டிலே தங்குறாங்க. அப்போ திடீர்னு டச்சஸ் டாட்டியானா தாமஸ் ஷெல்பி பக்கத்தில் இருக்கிற கண்ணை பார்க்குறாங்க. அந்த கண்ணை எடுத்துகிட்டு கீழே ஓடுறாங்க. பின்னாடியே தொட்டுட்டு போகிறாரு தாமஸ் ஷெல்பி, அந்த கண்ணை கொடுக்க சொல்கிறாரு. ஆனால் டச்சஸ் டாட்டியானா தனக்கு தலையில் அடிபட்ட மாதிரி நடந்துட்டுருக்காங்க. அந்த கண்ணில் ஒரே ஒரு புல்லட் மட்டும் அவங்க லோட் பண்ணுறாங்க. நம்ம ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சுட்டு விளையாடலாமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அந்த கண்ணை அவங்களோட மண்டையில் வச்சு சுடுறாங்க. அப்போ தாமஸ் ஷெல்பி அந்த கண்ணை பிடுங்குறாரு. உனக்கு என்ன பைத்தியமானு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஒழுங்காக இருக்கிறதா தான் இங்கே இரு, இது ரஷ்யா இல்லை இது இங்கிலாண்டுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் லேட்டாக தாமஸ் ஷெல்பி டச்சஸ் டாட்டியானவும் க்ளோஸ் ஆகுறாங்க. அடுத்த நாள் காலையில் அது தாமஸ் ஷெல்பி தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு வராரு. எந்திரிச்சு வந்து பார்த்தா டச்சஸ் டாட்டியானவா ஆளே காணும். அப்போ தான் தாமஸ் ஷெல்பியோட மெயிட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, டச்சஸ் டாட்டியானா உங்களோட காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அவங்களோட காரை பஞ்சர் பண்ண விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போது தாமஸ் ஷெல்பி ஆர்த்தர் ஷெல்பியும் ஜான் ஷெல்பியும் மீட் பண்ணுறாரு. போனோடனே டச்சஸ் டாட்டியானா கூட அவர் ரொம்பவே க்ளோஸாக இருந்தார். ஸோ க்ளோஸாக இருக்கும் போது நிறையவே இன்ஃபர்மேஷனை அவங்ககிட்டருந்து அவர் கறந்துட்டார். அதாவது இந்த ரஷ்யன்ஸ் அந்த டேங்க் ஹெய்ஸ்ட்டை பண்ணிட்டு உடனே காசு வந்து தரணும், ஆனால் அவங்க வந்து தரமாட்டாங்க தாமஸ் ஷெல்பிக்கு அப்படி தான் தோணுது. ஸோ அதனால் அவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா, இந்த ரஷ்யன்ஸ் கிட்ட நிறையவே ஜுவல்ஸ்லாம் இருக்குது, அந்த ஜுவல்ஸ் வந்து அவங்களோட வீடு அடியில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிக்கிறாரு. எப்படின்னு பார்த்தோன்னா டச்சஸ் டாட்டியானா தான் உளறி வச்சிட்டாங்க போன நைட்டு. ஸோ அந்த ஜுவல்ஸை எப்படி ஆட்டே போடுறதுன்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. கூடவே ஒரு ஆளையும் ஹையர் பண்ணுறாங்க. அந்த ஆள் ஒரு திருடன், அந்த ஆளை ஸ்பையாக போடுறாங்க அந்த ரஷ்யன்ஸோட வீட்டில். இப்போ தாமஸ் ஷெல்பி போயிட்டு ஆன்பாலியும் மற்ற பெண்களையும் மீட் பண்ணுறாரு. அப்போது அங்கே இருக்கிற எஸ்மே தாமஸ் ஷெல்பி கிட்ட, நீங்கள் பண்ண போகிற அந்த ராபரி பற்றி எல்லாத்தையும் எங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க.
அந்த டேங்க் ராபரியான தாமஸ் ஷெல்பி கேட்குறாரு. அதுக்கு எஸ்மே இன்னொரு ராபரி, அந்த ஜுவல்ஸை நீங்கள் ஆட்டியா போட போறீங்களே அதை பற்றி நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதை கேட்குற தாமஸ் ஷெல்பி, ஜான் அந்த ஓட்டவாய் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டானான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜான் எனக்கு சொல்லலை, ஆத்தருக்கு தான் பெரிய ஓட்டவாய், அவன் லிண்டா கிட்ட சொல்லியிருக்கான், லிண்டா வந்து எங்கிட்ட சொன்னான்னு சொல்லிட்டு எஸ்மே வந்து சொல்கிறாங்க. அந்த ஜுவல்ஸ் அந்த ரஷ்யன்ஸ் கிட்ட இருந்து ஆட்டியா போட்டால் கண்டிப்பாக அந்த ரஷ்யன்ஸ் வந்து திரும்ப வருவாங்க, நம்ம ஃபேமிலியே பழிவாங்க. அப்போது அந்த காலகட்டத்தில் நான் வந்து பர்த் வந்து கொடுப்பேன், அப்போ என்னோட சேஃப்டிக்கு என்ன நீ பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கதிட்டு இருக்காங்க. ஆனால் ஆன் பாலி அவங்களால வெளியே போக சொல்கிறாங்க, நான் பேசிட்டு முடிவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதே சமயத்தில் ஆன் பாலி ஒரு ஃபாதர் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டாங்க. அந்த ஃபாதர் போயிட்டு ஃபாதர் யூஸ் கிட்ட இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அதாவது ஆன் பாலி ஒரு ஷெல்பி, அவள் வந்து இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கொலையை பண்ண போகிறேன், ஒரு ப்ரீஸ்ட்டை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அவள் வந்து சொல்லிடுறாங்க. இப்போ தாமஸ் ஷெல்பி போயிட்டு லிண்டாவை போயிட்டு மீட் பண்ணுறாரு. லிண்டா கிட்ட நாங்கள் அந்த ராபரி பண்ண போகிறோம், அந்த நைட்டில் நாங்கள் இந்த ஜுவல்ஸை ஆட்டியா போட போகிறோம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுலேருந்து வர காசில் ஆத்தருக்கு 30,000 euros சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் லிண்டா வந்து ஒரு கணக்கை போடுறாங்க, 41,000 euros வந்து சொல்கிறாங்க ஆத்தருக்கு வந்து சேரணும்னு சொல்லிட்டு. அந்த காசை வச்சுக்கிட்டு ஆர்த்தர் ஷெல்பியும் லிண்டாவும் சேர்ந்து கலிஃபோர்னியா போக போகிறாங்க. அங்கே ஒரு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வழக்கம் போல ஆன் பாலி ரூபன் ஆலிவர்ன்ற அந்த ஆர்டிஸ்ட் கூட சேர்ந்து பெயிண்டிங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது தாமஸ் ஷெல்பி ஒரு கன் எடுக்கிறாரு. அந்த கண்ணை எதுக்கு எடுக்கிறான்னு பார்த்தோம்னா ஃபாதர் யூக்ஸை பின்னாடியே போய் போடுதல தான். தாமஸ் ஷெல்பி ஃபாதர் யூக்ஸை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே போய் பார்த்தா ஃபாதர் யூக்ஸ் வந்து தனியாக இல்லை, ஏன்னா அவருக்கு தான் எல்லா விஷயமே தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி தாமஸ் ஷெல்பி வந்து தன்னை கொல்ல போகிறான்னு சொல்லிட்டு அதான் ஆன் பாலி வந்து உளறிட்டாங்களே. ஸோ அவர் ரெண்டு ஆளை ஹையர் பண்ணி வச்சிருக்காரு ப்ரொடெக்ஷனுக்கு. அந்த ஆளுங்க தாமஸ் ஷெல்பியை போல போலான்னு போலக்குறாங்க. இதனால தாமஸ் ஷெல்பியோட ஸ்கல்லே உடையுது. இப்போ தாமஸ் ஷெல்பி கிட்ட ஃபாதர் யூக்ஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா, நான் இன்னைக்கு நைட் ரஷ்யன்ஸ் கூட ஒரு டின்னரை அரேஞ்ச் பண்ண போகிறேன், அந்த டின்னருக்கு நீ வரணும், நீ வந்துட்டு ஃபாதர் ஹியூக்ஸ் பற்றி நான் தப்பாக பேசிட்டேன், என்ன மன்னிச்சிட்டுங்கன்னு சொல்லிட்டு நீ எல்லாரும் முன்னாடியும் சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதை சொல்லிட்டு தாமஸ் ஷெல்பியை அப்படியே தூக்கி போட்டு போகிறாங்க அவரோட வீட்டு முன்னாடி. ஸோ அந்த டின்னரையும் அரேஞ்ச் பண்ணுறாரு ஃபாதர் யூக்ஸ். அங்கே எப்படியோ ஒரு வழியாக தட்டு தடுமாறி தாமஸ் ஷெல்பி அந்த மீட்டிங்க்கு வந்துடுறாரு. அவரால் நடக்கக்கூட முடியல, ஏன்னா அவ்வளோ அடி வச்சிருக்காங்க ஃபாதர் யூக்ஸோட ஆளுங்க. தாமஸ் ஷெல்பி ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் பேசுகிறாரு. அவர் இங்கே சாரி கேட்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஃபாதர் ஹியூக்ஸ் பற்றி நான் தேவையில்லாத தப்பான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ ஃபாதர் ஹியூக்ஸ் நீ பாவ மன்னிப்பு இப்போ கேட்டாகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ தாமஸ் ஷெல்பியும் பாவ மன்னிப்பு கேட்குறாரு. இப்போது தாமஸ் ஷெல்பி அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. கிளம்பி ஆடா ஷெல்பியோட வீட்டுக்கு அவர் போகிறாரு. ஆடா ஷெல்பி தாமஸ் ஷெல்பியை ரெண்டு ஆளுங்க கூட மீட் பண்ண வைக்கிறாங்க. அந்த ரெண்டு ஆளுங்க சோவியத் யூனியனோட ரெண்டு ஹையர் அத்தாரிட்டிஸ். அதாவது சோவியத் வந்து ஒரு யூனியன், அது கீழே வந்து பல நாடுகள் வந்து இருக்கும். அந்த பல நாடுகளில் ரஷ்யாவும் ஒரு நாடு. ஸோ அந்த பல நாடுகளை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ரெண்டு பேர்கிட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் இருக்கிற சில பேரும், ரஷ்யாவில் இருக்கிற சில பேரும் போமிங்ஹாமில் இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து ஆர்மர்டு டேங்க்ஸை வந்து கொள்ளடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அது கேட்குற அந்த ஆளுங்களும் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஒரு இன்ஃபார்மெண்ட் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு தாமஸ் ஷெல்பி அந்த இன்ஃபார்மெண்ட் அவங்களுக்கு வேலை செய்கிறான், அவங்க அந்த கொள்ளையை அவங்க வந்து அடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு தான் நல்லா செட்டப் பண்ணியிருக்காங்க ஏன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கேட்கும்போது, அதுக்கு தாமஸ் ஷெல்பி நீங்கள் என்ன ஆனாலும் அந்த ராபரி நடக்காமல் ஸ்டாப் பண்ணுவீங்க, அந்த டேங்க்ஸை ட்ரெயினில் ஏற்றிட்டு கடத்திட்டு போவாங்க, அந்த ட்ரெயினை கூட நீங்கள் வெடிக்க வைப்பீங்க, அப்படி மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு வயலண்ட் ஆக்டை பிரிட்டிஷ் சாயில சோவியத் யூனியன் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படி மட்டும் நடந்தால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிடும், அதுதான் இவங்களோட மாஸ்டர் பிளான் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃபேமிலி தான் அதில் பலியாடுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஏன்னா நீங்கள் மட்டும் அந்த ட்ரெயினை வெடிக்க வச்சிட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரிய வந்துடும் பீக்கி பிளேண்டர்ஸ் தான் இந்த ராபரியை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பீக்கி பிளேண்டர்ஸை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன வேணாலும் பண்ணலாம், தூக்கில் கூட போடலாம். இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு தாமஸ் ஷெல்பி தட்டு தடு மாதிரி அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. ஆடா ஷெல்பி தாமஸ் ஷெல்பியை பிடிச்சிட்டு கீழே கொண்டு போகிறாங்க. அப்போது நில தடு மாதிரி தாமஸ் ஷெல்பி கீழே விழுறாரு. ஆடா ஷெல்பி கிட்ட என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது நான் கான்சியஸ்னஸ் இழந்துட்டேன்னா என்னோட ஸ்கல் உடஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் பல இன்டர்னல் ப்ளீடிங் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட சொல்கிறாரு. ஸோ ஆடா ஷெல்பியும் அங்கேருந்து கிளம்புறாங்க ஒரு காரை கொண்டு வர. ஸோ நண்பா இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ நண்பா இந்த மாதிரி கான்டென்ட்டை நான் அவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். இதுக்கு பதில் நான் அவங்ககிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறேன்னா உங்களோட அன்பும் ஆதரவும் மட்டும்தான்.